हाई फ्रेंड्स वनकम वेलकम बैक टू माय चैनल इप्पदा नम्मा चैनल नहीं पुदुसा पाक्रिंगना सब्सक्राइब बटने प्रेस पनिकोंगा अब्डे ऑल बटने प्रेस पनिकोंगा नम्मा चैनल ओड जॉइन पनिकोंगा हेलो अम्मा इनकी किचन सेट मेक பண்ண போறாங்க அது வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு மேக் பண்ண போறாங்க வாடை எப்படி செய்றாங்க சொல்லி பார்க்கலாம் ஹாய் फ्रेंड्स இது மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ் அண்ட் pan தான் இன்னைக்கு மேக் பண்ண போறோம் அதுக்கு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பாக்ஸ் தேவைப்படும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இதே மாதிரி பாக்ஸ் இல்லனா நீங்க ஒரு ஊதுவத்தி பாக்ஸ்ல கூட இதே மாதிரி மேக் பண்ணி பார்க்கலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ இது ஃபுல்லாவே நம்ம சில்வர் பேப்பரை வச்சு கவர் பண்ணனும் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நான் கட் பண்ணியிருக்கேன் இதை இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த பாக்ஸை ஃபுல்லாக சில்வர் பேப்பரால் கவர் பண்ணிடணும் கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு எட்ஜஸ்லாம் இது மாதிரி மடித்து விட்டுறணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மடித்து விட்டதுக்கப்புறம் இந்த சைடு லேயர்லாம் நம்ம கிஃப்ட்டுக்கு எப்படி பேக் பண்ணுவோம் அதே மாதிரி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம இதை ஒட்டலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் இது மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி காமிப்பேன் நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ்வோட ராட் தான் மேக் பண்ண போகிறோம் அந்த ராட் மேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி பிளாக் கலர் பேப்பர் எடுத்து இது மாதிரி கட் பண்ணுறேன் இப்படி நம்ம எப்படி ஒட்ட போகிறோன்னா இது மாதிரி தான் ஒட்ட போகிறோம் இது மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட சின்ன ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் இது மாதிரி ஒட்டிக்கிறேன் ரெண்டு சைடும் நம்ம ஒட்டிக்கலாம் இது மாதிரி ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பேப்பரில் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டவ்வோட டீட்டெயில்ஸ்லாம் கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன் இதை தான் இது மாதிரி ஒட்ட போகிறேன் இது மாதிரி அந்த ஃபோர் சைட்ஸ்லேயும் நம்ம இதை ஒட்டிக்கலாம் இதை ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே பிளாக் கலர் பேப்பரில் தான் அந்த ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இது மாதிரி ஒட்டியிருக்கேன் இதில் நம்ம இப்போது சில்வர் கலர் பேப்பரை ஒட்டலாம் நான் இது மாதிரி மாத்திரையோட கவர் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இதை எடுத்துகிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் கேஸ் ஸ்டவ் நடுவில் நம்ம இதை ஃபெவிகால் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் இது மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் இது ரெண்டுத்தையும் ஒட்டிடலாம் நெக்ஸ்ட்டு இதில் உள்ள எக்ஸ்ட்ராஸ் மிச்சம் இருக்கும்ல அதை தான் நான் இந்த ஆன் ஆஃப் பட்டனுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இதை ஒட்டுறேன் அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி லுக்காக இருக்கும் இது ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஒரு சின்ன பட்டன் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிலிண்டர் தான் மேக் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் இது மாதிரி ரெட் கலர் பேப்பரை கட் பண்ணி இது ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் இது ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஸ்கெட்சு வச்சோ இல்லை பென்னை வச்சோ டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க பிளாக் கலரில் அந்த கீழே உள்ள பகுதிக்கு நான் இது மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பகுதியை வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி பேக் சைடில் ஒட்ட போகிறேன் உள்ளோடி ஒட்டிடணும் நம்ம இது மாதிரி உள்ளோடி ஒட்டிக்கலாம் அப்போந்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிற்கும் ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால தான் உள்ளே விட்டுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட் கேனோட மூடியோட ஒரு டாப் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இது மாதிரி ஃபுல்லாக ரெட் கலர் பேப்பரை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன் இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அந்த ரிங் மாதிரி வந்துடும் நமக்கு இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிங் நம்மளுக்கு கிடச்சிரும் இது மாதிரி ரிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கும் இதில் வந்து நம்ம இப்போது இதோட ஜாயின் பண்ணணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் இது மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சிலிண்டர் ஷேப் வரும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு மூணு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ரிங்கில் நம்ம இதை ஒட்டிக்கலாம் நான் அப்புறம் தான் பேப்பரை கட் பண்ணியிருக்கேன் ஸோ நடுவுலையும் இது மாதிரி கட் பண்ணதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக க்ளூ போடுறேன் க்ளூ போட்டுட்டு இதை இது மாதிரி ஒட்டிக்கலாம் இது மாதிரி த்ரீ சைட்லேயும் ஒட்டிக்கணும் ஒட்டினதுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போ இதை ஃபிட் பண்ணணும் இப்போ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஒட்டிக்கலாம் அப்போ தான் நம்ம மேலே ஒட்டின பீஸ்லாம் தெரியாது ஸோ இது மாதிரி ஒரு லேயர் ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து இது கூட நான் இதை அட்டாச் பண்ண போகிறேன் இது மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு அது மேலே ஒரு பேப்பர் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி லைட்டாக இப்படி பெண்டாக எடுக்கிற மாதிரி நம்ம இதை இப்படி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே நான் ஒரு பேப்பரை ரோல் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போது அந்த உள்ளே ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பரை ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி
ஒரு சாக்லேட் பேப்பரை வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணி இதுக்கு அந்த கேஸ்னால நான் ஓட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு கீழே நிற்க வச்சாலும் நிற்கும். ஸோ இது ஃபுல்லாக நான் காமிக்கிறேன், இப்படி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நிற்கிற மாதிரி அப்புறம் காமிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வந்து பேன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பேன் செய்கிறதுக்கு இது மாதிரி ஹெட்ஃபோனில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பாக்ஸ் அண்ட் ஸ்பூன் தான், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேன் மேக் பண்ண போகிறோம். இந்த ஸ்பூனில் நம்மளுக்கு இந்த ஆஃப் போதும். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து இந்த பேனில் ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட வெறும் மூடி, பிளாக் கலரில் என்ன மூடி இருந்தாலும் நீங்கள் அதில் பேன் மாதிரி மேக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூனில் நான் இது மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தால் அடிச்சுக்கோங்க. நான் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க, க்ளூ அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்மளுடைய கிச்சன் செட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிலிண்டர், கேஸ் ஸ்டவ் அண்ட் பேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி தான், உங்கள் வீட்டில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை மட்டும் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிச்சன் செட்லேயும் வீட்டில் உள்ள வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி கேன், மூடி, ஐஸ்கிரீம் ஸ்டிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.